Happy morning, sir. மயிலாப்பூர் விவேகானந்தா காலேஜ் பிஎஸ் சிவசாமி சாலையில் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம கடைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நம்ம கடையில் வந்து மீல்ஸ் ரெடியாக இருக்கு. இப்போ நீங்கள் வந்த டைமுக்கு சிக்கன் குழம்பு இருக்கு. இது செட்டிநாடு சிக்கன் குழம்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா ஒரு வீட்டு ஸ்டைலில் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். சிக்கன் குழம்பு பண்ணி வச்சுருக்கோம். இருக்குது. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு பண்ணியிருக்கோம் சார். மிளகா தனியெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இதில். ஆமாம், நல்லா மனமாக இருக்கும் சார். இது வந்து மீன் சார். இது மீன் குழம்பு. மீன் குழம்பு இது. ஆமாம் சார், மீன் குழம்பு இது. நல்லா ஒரு இது ஒரு நல்ல ஸ்டைலில் இருக்கும். இது நல்லெண்ணெல்லாம் போட்டு ஊற்றி வச்சுருக்கோம் நம்ம. எல்லோரும் நல்லா ஊற்ற மாட்டாங்க மீன் குழம்புல. நம்ம நல்லா ஊற்றிருப்போம். என்ன மீன் போட்டிருக்கீங்க இதில்? வந்து காணாங்கத்தி சார். இது வந்து வலை மீன் சொல்லுவாங்க. அதனால இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன மீன். சின்ன மீன் போட்டால் தான் மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். சின்ன வெங்காயம்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். இது பீட்ரூட் பொரியல். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொரியல் போடுவோம். ஒரு நாளைக்கு கேரட் போடுவோம், ஒரு நாளைக்கு வந்து அவரைக்காய் போடுவோம், ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் போடுவோம். ஆனால் இந்த வெயிலுக்கு டெய்லியும் இந்த கீரை போடுவோம். ஒரு நாளைக்கு அரைக்கீரை, ஒரு நாளைக்கு சிறுக்கீரை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கீரைலாம் சாதாரணமாக ஆய முடியாது. ஆஞ்சி நல்லா பொறுமையாக வீட்டு ஸ்டைலில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வத்த குழம்பு சார். இது வத்த குழம்பு. இது வெங்காயம்லாம் போட்டு வத்த குழம்பு பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஒரு காரமான குழம்பு. ஆமாம், கார குழம்பு மாதிரி. வெஜிடேரியன் இது. முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், ஒரு அஞ்சு காய் இருக்குது. இதில் அவரைக்காய் எல்லாமே இருக்குது. போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். இது சாம்பார் சார். இது சாம்பாரில் வந்து ஒரு 10 விதமான காய் இருக்குது சார். இதில் எல்லாமே இருக்குது. அற்புதம். சின்ன வெங்காயம், முள்ளங்கி, முருங்கைக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், ஒரு 10 காய் போட்டு ஒரு வீட்டு ஸ்டைலில் ஒரு சாம்பார். என்ன பருப்பு? ஆமாம், இது சிறு பருப்பு. சாம்பார் பருப்பு ரெண்டு பருப்பும் போடுவோம் சார். அங்கே எல்லாரும் சாம்பார் பருப்பு மட்டும் தான் போடுவாங்க. நம்ம வந்து தோரம் பருப்பு, சிறு பருப்பு ரெண்டு பருப்பும் போட்டதுனால இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் சார். இது இது மிளகு ரசம். இது சாப்பிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். மிளகு. ஆமாம் ஆமாம், மிளகு ரசம் சார். இது மிளகு சீரகம். ஆமாம் ஆமாம் ஆமாம், இது சாப்பிட்டா கொஞ்சம் சீரணமாகும். அதனால் மிளகு ரசம் வச்சுருக்கேன். லேடிஸ் வராங்க. 70 வயசு வரைக்கும் நம்ம கடைக்கு வந்து பொறுமையாக சாப்பிட்டு போகிறாங்க சார். ஏன் வராங்கன்னா ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். ஹோட்டல் மாதிரி இந்த கலர் போடுறது, இந்த அஜினமோட்டா போடுறது, இந்த ஆயில் வந்து ரீஃபைன் பண்ணுறது. நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜே நம்மக்கிட்ட இல்லை. ஓப்பனாக சொன்னால் நம்ம ஹோட்டலில் வந்து ஃப்ரிட்ஜே இல்லை. அன்னன்னைக்கு வாங்குறது, அன்னன்னைக்கு போடுறது காலி ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இறாலாம் வந்து ஒரு 3 பிளேட் 4 பிளேட் தான். சும்மா ஒரு 10 பிளேட் போடுறது நம்மக்கிட்ட எதுவுமே அந்த மாதிரி இல்லை. நம்ம போடுறது காலி ஆகிடணும். வீட்டுக்கு போய் நம்ம இங்கே ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பண்ணோம் சார். நம்ம நீங்கள் நம்பி வரலாம்.
நம்மகிட்ட சாப்பாடுன்னு வந்தால் மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், வத்த குழம்பு, பொரியல், கூட்டு 60 ரூபாய் வயிறார சாப்பிட்டு போகலாம் சார் நம்மக்கிட்ட. ஆமாம், 60 ரூபாய் தான். சில பேர் கேட்பாங்க எவ்வளோ சார், 60 ரூபாய் கொடுங்க. 60 ரூபாய்க்கு எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க? எனக்கு எல்லாம் நல்லா சர்வ் பண்ணணுன்ற ஒரு ஆசை சார். நம்ம படித்து பிசிஏ பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு எனக்கு இதான் ஒரு சந்தோஷம். எல்லோரும் சாப்பிட்ணும் வயிறு நிறைய, அதனால் நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோம் சார். இது என்ன பார்க்குறோன்னா நம்ம சிக்கன் லிவர், இது இதில் வந்து நம்ம மெய்த்தி, கருவேப்பிலை, புதினா, மல்லி எல்லாம் போட்டு அரைச்சி லவங்கம் பட்டை எல்லாம் போட்டு நம்ம இது லிவர், இது சிக்கன் லிவர், இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லது உடம்புக்கு. இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பெப்பர்லாம் போட்டு நல்லா இருக்கும் இது.